வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. அதாவது என்ன, சில பேர் வந்து ஊர்ல வந்து நான் ஒரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன பண்ணாலும் பயங்கரமா பெருசா இருக்கும், நான் வந்து ஒரு விஷயத்த செஞ்சேன்னா அது அப்படியே பயங்கரமா அது இதையே திருப்பி போட்டுருவேன், என்னை கண்டு ஊரே பயப்படுது, உலகமே பயப்படுது, அப்படியே ஆட்சியாளர்கள் என்னை கண்டு மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு சில பேர் பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பில்டப் ஏன் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் சொன்னா இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற கேட்டகரி. ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, ஒரு அரசு இருக்கும், அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எதிராக யார் செயல்படுவாங்களோ அவங்களோட கை போத்துருவாங்க. இல்லை எதிராக இருக்கிறவங்க அரசுக்கு, அரசோட ஒரு விஷயங்கள் செய்கிறவங்க எதிராக இருக்கிறவங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க. இப்படி மாறி மாறி ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கேயும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, அங்கேயும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இப்படி பல பேர் இருப்பாங்க இல்லையா, ஊர்லேயும் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, புரோக்கர் இங்கே ஒருத்தர் பேசுவாங்க, இது ஒரு விஷயம் பண்ணும், அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு போனால் புரோக்கர் தொழில் வந்து இது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான். இப்போ நம்ம சொல்ல போகிறதும் ஒரு புரோக்கரை பற்றி தான். ஆனால் அந்த புரோக்கர் யார் என்ன உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து இந்த மட்டத்தில், சோசியல் மீடியா மட்டத்தில் இந்த புரோக்கரை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கேவலமான பல்வேறு அட்ராசிட்டிகளால் ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் அதை பற்றி கவலையே படாத ஒரு புரோக்கர்னு வச்சிங்களேன். காசு பணத்துக்கு மட்டுமே வேலை செய்கிற சோரம் போன கேவல பிறவி தான் இந்த புரோக்கரோட தொழில. சரி ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரபலம், அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல ரொம்ப காலமா வந்து இருக்காரு, இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய நபரா இருக்கிறாரு. அவர் வந்து இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றார். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாருன்னா அவருக்கு வந்து பல விஷயங்களும் பல்வேறு தரப்பு மக்களும் வேணும், எல்லாருமே அவரை வந்து அரவணைக்கணுன்ற மாதிரி ஒரு நோக்கம் இருக்கும். இது வந்து இந்த புரோக்கர் கண்ணை உறுத்துது. அப்ப என்ன பண்றாருன்னா, நான் யார் தெரியுமாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க, நான் வந்து ஒரு விஷயம் பண்ணேன்னா உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பெருசா இருக்கும், வேற ரேஞ்சில் இருக்கும். நான் என்ன பண்ணாலும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் நான் பண்றதெல்லாம் பூரா பார்க்கறதுக்கு, ஃபாலோ பண்றதுக்கு பல லட்சம் பேர் இருக்காங்க. நான் எங்க போய் என்ன பேசினாலும் அந்த மாதிரி தெரிக்க விடுது நம்முடைய விஷயங்கள், வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தெரியல என்னை பத்தி அப்படின்னு சொல்லி இவர் வந்து இன்னும் அந்த வளரலாம் அடுத்த கட்டம் நோக்கி நகர்றாரு இல்லையா, அவருடைய விசுவாசிகளாக சில பேர் ஒருத்தர்கிட்ட பேசுறாரு. பேசின உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்லையே இவ்வளோ பெரிய ஆளு நம்ம ஆளோட வளர்ச்சியில ரொம்ப அக்கறையா இருக்காரு, அப்போ நம்ம இவர் வந்து மீட் பண்ணோம்னு சொல்லி அவங்க மீட் பண்றாங்க. முதல்ல மீட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஆனா நான் வந்து உங்க சப்போர்ட் விஷயத்த சம்மந்தப்பட்ட உங்க ஆளுகிட்ட தான் சொல்ல முடியும், உங்களுக்கு நீங்க விரும்புறீங்கல்ல அந்த தலைவர்கிட்ட தான் நான் பார்த்து பேச முடியும், அப்போ அது இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்றாரு. இந்த மீட்டிங் ஓகே, நான் பேசுறேன்னு சொல்லி காலம் தள்ளி தள்ளி போய் ஒரு கட்டத்துல இந்த சந்திப்பு வந்து ECR சாலையில ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனால் இந்த புரோக்கர் பார்ட்டி நினைச்சது ஒண்ணு, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சம்மந்தப்பட்ட தலைவரை தான் நம்ம போய் பார்க்க போறோம்னு நினைச்சு போறாரு. இங்க இருந்து ஒரு நாள் நாலு தேதியெல்லாம் குறிச்சிடுறாங்க, ஒரு ஹோட்டல்ல சந்திக்கலான்றாங்க, போறாங்க ECR சாலையில். இவரும் போறாரு, அங்க போய் பார்த்தா அந்த புரோக்கர் பார்த்த நபர் வந்து அந்த தலைவர் இல்லை, அந்த தலைவருக்கு அடுத்த இடத்துல இருக்காருல்ல, அவர் தான் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறவரு. அவர் அவர் சொன்னாருன்னா அந்த தலைவர் கேட்டுப்பார். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு நிலைமை. அந்த தலைவரை போய் அவர் வந்து பாக்குறாரு, பரவாயில்ல நம்ம வந்து கடவுளை பார்க்க முடியலாம், பரவாயில்ல சம்மந்தப்பட்ட கோயில் பூசாரியை பார்த்துட்டோம்ல, சோ பூசாரிகிட்ட சொன்னா கடவுள்கிட்ட போய் ஈஸியா போய் சேர்ந்துருவோம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த புரோக்கர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே நல்லா பிரமாதமா, நான் யார் தெரியுமாங்க உங்களுக்கு தெரியல என்ன பத்தினோன்னு, அவரும் பரவாயில்லையே நம்மளை பத்தி நல்லா பேசுறாரு, நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு இவரு நமக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறாரு. எல்லாம் பேசி ஒரு மாறி போகும்போது புரோக்கர் என்ன பண்ணுவோம், ஆரம்பிக்கும் போது நல்லா தேன் தடவி பேசுவோம், அப்புறம் அப்படியே மெதுவா வேலைக்கு போன வேலையை கரெக்டா சொல்லும்ல, அந்த மாதிரி இது எதுக்கு என்ன நோக்கத்துக்கு அவரை பார்க்க போச்சோ அதை அழுக்க மெல்ல அவுத்து விடுது. அதாவதுங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. அதாவது முதல்ல கேட்டது எப்படின்னா, மாசம் ஒரு 5 ரூபாய் கொடுத்துருங்க. 5 ரூபாயா அப்படின்னு இருக்காரு. அதாங்க, மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து எங்க போய் என்ன பேசினாலும் உங்களை தூக்கி பிடிச்சிடுறேன், பிரமாதமா அடிச்சு நொறுக்கிறேன், நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி கிளம்புனீங்கன்னா நம்மளுக்கு பெருசா இருக்கும் பவர், உங்களுக்கு தெரியல என் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டிருக்காரு. அவர் ஷாக் ஆயிருக்காரு, என்னடா சப்போர்ட் பண்றேன்னு வந்தாரு, பரவாயில்லையே ஏதோ அதை பண்றேன் இதை பண்றேன்றாரு, நம்மள நாலு அங்கங்க நாலு வீடியோ பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் எல்லாம் பண்ணிருக்கோம், திடீர்னு வந்து டப்புன்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்கிறாரு. என்ன பண்றது அப்படின்னா அவர் சொல்ல, இல்லைங்க அந்த மாதிரி வந்து ப்ரமோட் பண்ணியோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியோ வளரணுன்ற நிலைமை இப்போ எங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, நாங்கள் இப்போ அதுக்குள்ளேயே வரலைங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை, அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க, இப்போதைக்கு அந்த மாதிரி பெய்டு ப்ரமோஷன் பண்ண வேண்டிய நிலைமையில நாங்கள் இல்லை, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாரு. ஆனாலும் விடாம இவர் வந்து இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க ஏதோ பிட்டை போட்டு பார்த்துருக்காரு. எந்த பிட்டுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட இரண்டாம் நிலை நபர் வந்து ஒத்தே வரல. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி நம்ம புரோக்கர் அங்கே வந்து கிளம்பிடுச்சு.
நம்ம புரோக்கர் கிளம்புறது முன்னாடி அவர் கிளம்பிட்டாரு, இல்ல இல்ல இதுக்கு மேல இவர் பேச விட்டோம்னா நமக்கு ஏதாவது தர்ம சங்கடமாட்ட சிக்கல் ஆயிடும் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த வேலை இருக்குங்க இன்னொரு மீட்டிங் நான் போக வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வணக்கம் போட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஈசிஆர் சாலையில இருந்து வெறுங்கையோட வேற ஏதோ நினைச்சு பையெல்லாம் காலி பண்ணி எம்டி பேக்ல எடுத்துட்டு போயிருக்கு, பார்ட்டி அங்க ஒண்ணு இல்லன்னு அப்படின்னு வந்து நூல் சை வந்து அங்கிருந்து கிளம்பி வரும்போதே டக்குன்னு கன நேரத்துல பாத்ரூம்ல பாரும் போது யோசனை வரும்ல நிறைய பேருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பெரிய அறிவுஜீவிகள் பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எங்கடா உனக்கு வந்து மன நிம்மதி கிடைக்குது, உனக்கு எப்படி இந்த யோசனை இவ்வளவு பிரமாதமான யோசனை எங்க வந்துன்னா கழிவறையில் இருக்கும்போது யோசித்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, நக்கலுக்காக சொல்லுங்க சீரியஸாவே நிறைய பேருக்கு அங்கதான் யோசனை வரும். அப்படி ஒரு யோசனை வந்திருக்கு அந்த ஒரு கேப்ல, ஆஹா இப்ப நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும், நம்ம போட்டோம்னா அடுத்து தெரிச்சு கூட்டு நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லி நேரம் கிளம்பி வந்தாரு. வந்த உடனே ஒரு இடத்துல உட்காந்து பரபரப்பா பேச ஆரம்பிச்சாரு. பேசின உடனே அவருடைய பேச்சு வந்து எதை நோக்கி திரும்பிச்சுன்னா எப்ப சப்போர்ட் பண்ணி பேசணும், நான் பயங்கரமா அப்படி சப்போர்ட் பண்றதுல சீனம் போட்டார் இல்லையா, அப்படியே உள்டாவாயிடுச்சு. ஏன்னா 5 லட்சம் காசு கேட்டோம் மாசம் மாசம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்ப நம்மளை தேடி வர வைப்பனா என்ன பண்ணுவாங்க, என்ன அடிச்சு விடுறான் நெகட்டிவா அப்படி களத்தை தெரிக்க விடுறான்னு சொல்லி பயங்கரமா வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. கக்க பக்கன்னு ஒரு சிரிப்பு வேற, இந்த லட்சணத்துல இது பயங்கரமா வந்து பேசின உடனே இன்னைக்கு அப்படியே பயங்கர வெறுப்பாயிட்டாங்க சம்பந்தப்பட்ட அந்த அந்த அடிப்படிகள் விசுவாசிகள் எல்லாம் அவங்க கருப்பாயிட்டாங்க. ஏன்னா இருக்காது அப்படின்னா ஏற்கனவே சும்மாவே அவங்க உரண்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க. இந்த கேப்ல இதுவரை பிரச்சனை பண்ண உடனே ஏற்கனவே இப்படிதான் ஒருத்தர் பேசி ஒரு ஆபீஸ்க்கே போய் ஒரு உடனே எடுத்தாங்க, பெரிய சிக்கல்லாம் ஆச்சு, ஒரு அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புரோக்கர் விடக்கூடாது நம்ம ஓவர வாய் பேசுறான் அப்படின்னு சொல்லி நேரா அவன் அட்ரஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணா அவர் அட்ரஸ் காட்டுச்சு, அந்த அட்ரஸ் நேரா போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா அது ஒரு வீடா இருக்கு, ஆனாலும் விடல. போன உடனே இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே பதட்டம் ஆயிட்டு பின்வாசல் வழியே எஸ்கேப் ஆகி பார்ட்டி வந்து அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப். ஆனாலும் இவங்க எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே விரட்டிருக்காங்க. சிக்கன இடம் வந்து கோயம்பேடு, கோயம்பேடு பஸ் நிறுத்தம் அவர்களே வந்து அந்த விசுவாசிகள் மத்தியில மாட்டிக்கிட்டாரு, ரசிகர்கள் மத்தியில என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில அங்கிருந்த போலீஸ் டிராபிக் கான்ஸ்டபிள் பரிதாபம் பார்த்து மீட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு, போப்பா போப்பா அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு. ஏன் பேசுவானா ஏன் அசிங்கப்படுவானே புரிஞ்சுதா உங்களுக்கு புரியல இல்ல? ஆனா நிறைய பேர் நீங்க புத்திசாலிங்க, சம புத்திசாலிங்க, சம ஷார்ப்பான ஆளுங்க, உங்களுக்கு தெளிவாவே தெரியும் யார் இந்த வேலையை பார்த்துருப்பா, யார் இந்த அசிங்கப்பட்டிருப்பா, ஏன் இந்த பேரை நீங்க சொல்லல பயப்படுறீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சாக்கடைய பெரும்பாலும் சாக்கடைன்னு தெரியுது, அது கல் அடிச்சாலும் நம்ம மேல தெரியும், காலை வச்சாலும் அழுக்காயிடும், சாக்கடையும் தெரிஞ்ச பேருக்கு நம்ம ஏன் சொல்லுவோம்? ஆனா இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, இப்ப யார் இதுன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த சந்திக்க போய் சந்திச்ச நபர் யாரு, இவர் யார சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஏன் அது நடக்கல, இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இந்த உங்களை மாதிரி இந்த பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு மாதிரி வேற யாருக்குமே கிடையாதுங்க, அவ்வளவு அறிவு ஜீவிகள் நீங்க, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனாலதான் பேரே நான் சொல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சு நீங்க கமெண்ட்லயே போட போறீங்க பாருங்களேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை இங்க இண்டஸ்ட்ரி மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. இப்படி நீ வந்து நான் உனக்கு சாதகமா பேசுறேன் காசு கொடு அப்படின்னு கேட்டு கொடுக்கலன்னா உடனே இமீடியட்டா அவங்கள கேவலமா பேசுறது வந்து ஒரு நடைமுறை சிக்கலாக ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஓகே இப்ப காசிப் விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, நம்ம பெரும்பாலும் காசிப் பேசுறது இல்ல, இருந்தாலும் இதை சொல்லணும்னு தோணுதுனால சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ லைம் லைட்டுக்குள்ள இப்ப என்ன கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்துக்கு வருவோம். கரண்ட்ல இப்போதைக்கு பரபரப்பா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து லியோ மட்டும்தான். அந்த லியோல டான்சர்ஸ் எங்களுக்கு சம்பளம் தரலன்னு சொல்லி ஒரு புகார் வந்து தொடர்ச்சியா பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதற்கு பெப்சி அமைப்பு, அதாவது திரைப்பட தொழிலாளர் சமேலமா இருக்கிற பெப்சி அமைப்பு, அதனுடைய தலைவர் செல்வமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, ரெண்டு பக்கம் அறிக்கை. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க யூனியன்ல வந்து ஒரு 1000 பேர் தான் மெம்பர் இருக்காங்க, பல படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேல கமிட் ஆயிட்டாங்க, இப்ப இருக்கிறதே 600 பேர் தான். ஆனா அந்த லியோ படத்தினுடைய இயக்குனர் எனக்கு வந்து ஒரு 2000 பேர் வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும், கேலப்பிங்கான ஒரு பெரிய சாங் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி கேட்டாரு. அந்த அடிப்படையில நாங்க எங்ககிட்ட மெம்பர்ஸ் இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இயக்குநர்கள் ரொம்ப பேர் வேணும்னு கேட்டாங்கன்னா புதிய நடன கலைஞர்கள் எங்கேயாவது இருப்பாங்க ஸ்ட்ரீட், அவங்க வந்து தனித்தனி குழுக்களாக செயல்படுவாங்க, அவங்க இந்த மெம்பரா இருக்க மாட்டாங்க, நான் மெம்பரா இருப்பாங்க, ஆனா பல இடங்கள்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு தினக்கூலி ஒரு சம்பளம் பேசிப்போம், நீ ஒரு நாள் ஆடினீங்கன்னா உனக்கு இவ்வளவு சம்பளம்ப்பா, உங்களுக்கு பேட்டா கொடுப்போம், கன்வென்ஸ் கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், பிக்கப் டிராப் இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், இதுக்கு இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லி பேசிட்டு அந்த இடத்துல வந்து நாங்க அவங்கள தங்க வச்சுப்போம், டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே அவங்களுக்கான சம்பளத்தை செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், இது வழக்கமா நடக்கிறது தான். அப்படித்தான் லியோ படத்திலயும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல வெளியே வந்து எடுத்தோம்,
அவங்க எல்லாருமே நாங்க முன் வரிசையில நிறுத்தல, பின் வருஷம் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் எட்டாவது வருஷம் பத்தாவது வருஷம் நிறுத்தி டான்ஸ் ஆட விட்டோம். கேலப்பிங்கா இருக்கும். முன் வரிசையில மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அந்த யூனியன் மெம்பரா இருக்கிறவங்க, அவங்க முகம் தெரியற ஆட்கள். கேமரா அப்படி டிராவல் ஆகி போகுதுன்னா மூஞ்சி யாரா மூஞ்சிலும் தெரியும்னா அவங்களே மெம்பரா இருப்பாங்க, முகமே தெரியாது. 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு 10 பேர் மூஞ்சி தான் டக்குனா எழுதி ஆகும், அதுக்கப்புறம் இருக்கிற யாருமே தெரியாது. ஆனா உருவங்கள் நிக்கிறது தெரியும்ல, அப்படி நிக்கிற எல்லாருமே நான் மெம்பரா இருப்பாங்க. அப்படித்தான் இந்த பாடல் காட்சியில பல பேரை பயன்படுத்தணும். அவர்களுக்கு உள்ள நுழையும் போதே உனக்கு இன்னும் கன்வின்ஸ், இவ்வளவு சாப்பாடு இவ்வளவு சம்பளம்னு பேசி ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் அந்த நாட்கள் முடிஞ்சவன் டான்ஸ் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல 11,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற சம்பளத்தை அவருடைய வங்கி கணக்குல செட்டில் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 1 கோடி ரூபாய், 94 லட்சத்துக்கு மேல அந்த காசு வந்து சம்பளம் செட்டில் செய்யப்பட்டது. யாருக்கும் எந்த பாக்கியம் கிடையாது. ஆனா இப்ப சமீபத்துல டிவியில பாக்குறேன், சோசியல் மீடியால பாக்குறேன், கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களுக்கு சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்க முடியாது, அப்படி ஒரு விஷயமே இல்லை, எந்த சம்பள பாக்கியும் இல்லைன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை வந்து தோல்லுகிற துண்டு எடுத்து உதறி போக போகும் பஞ்சாயத்து கலைஞர்ச்சி ஓடிப்போ ஓடிப்போன்னு சொல்லி ஆர்கே செல்வமணி மூலமாக இந்த டான்சர்ஸ் யூனியன் பஞ்சாயத்தை, அதான் டான்சர் யூனியன் பஞ்சாயத்துல டான்சர்கள் பஞ்சாயத்தை ஆர்கே செல்வமணி ரெண்டு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு துண்ட தோல்ல இருந்து உதறி விட்டு அதை அந்த ஆட்டத்தை கலைச்சிட்டாரு. இது இப்போ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி, எனவே என்ன இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து இனிமே பேச மாட்டாங்கல்ல, அவங்க ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. நீங்க என்ன கத்தினாலோ கதறினாலோ அதற்கான விஷயம் இல்லை. அவங்க ஏன் அந்த பிரச்சனையை கலப்பினாங்கன்னு விசாரிச்சு பார்த்தா, அதான் முன் வரிசையில யூனியன்ல மெம்பரா இருக்காங்கல்ல டான்சர்ஸ், இவங்களுக்கு ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யூனியன் சம்பளம்ன்றது வேற, அந்த சம்பளமோ இந்த டான்ஸ் ஆட தற்காலிகமா வந்தாங்கல்ல நான் மெம்பரா இருக்கிறோம், இவங்களுடைய சம்பளமோ எட்டா கனியா இருக்கும். இவங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு 5,500 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 1,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அப்ப 4,500 ரூபாய் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நாங்களும் அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடணும், அதே மாதிரி தானே எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணோம், எங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ இவங்க கோர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதற்கு சாத்தியம் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நம்ம என்ன பேசணும், அந்த சம்பளம் செட்டில் ஆகாம இருந்தால் தான் தப்பு, பட் அந்த சம்பளம் செட்டில் ஆயிடுச்சு ஆன பிறகு நம்ம இதுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணி உரண்டெழுக்கிறதுன்றது தேவையில்லாத வீண் பப்ளிசிட்டி தான். இதன் மூலமா லியோவுக்கு ஒரு கூடுதலான ஒரு பப்ளிசிட்டி வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து இவர் செல்வமணி அதை ஆட்டத்தை கலைச்சி விட்டாரு. இந்த பிரச்சனை ஏற்கனவே லியோ பட்டதுக்கெல்லாம் பிரச்சனைங்க, படம் தொடங்கி அறிவிச்சது வந்து நிறைய பிரச்சனை, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அது ஒரு பிரச்சனை, கெட்ட வார்த்தை பேசி அது ஒரு பிரச்சனை, சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அதில் ஒரு பிரச்சனை, ஒரு வார ஒத்த வாரத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வச்சுரா பார்த்தா வார்த்தையா ஏகப்பட்ட வார்த்தை அதுக்குள்ள அடங்கி இருக்குது, அவ்வளவு வன்முறை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அது ஒரு பக்கம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. லியோ வந்து ஆடியோ லான்ச் நடத்தி கிடைச்ச பப்ளிசிட்டியோட நடத்தாம பல இந்த மாதிரி சர்ச்சைகள் பப்ளிசிட்டி பெருசா போயிட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சுங்க, இது படத்துக்கு பிரச்சனை இல்லை, படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர் இருக்குல்ல, என்ன தியேட்டர், அதான் தியேட்டர் தான் ட்ரெய்லர்லயே சீட் அடிச்சு ஓட்டிட்டாங்கன்னு சொல்றீங்களா, அந்த பிரச்சனை இல்லை. இப்ப போலி டிக்கெட் பிரச்சனை, ஏற்கனவே வந்து ஆடியோ லான்ச்சே போலி டிக்கெட் அடிக்கிறதுக்கு திட்டம் இருக்கு, அதனாலதான் நாங்க வந்து கேன்சல் பண்ணோன்னு ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பேர பாஸ் கேட்கறாங்க, போலி டிக்கெட் பிரச்சனை இருக்கு. நான் ஏற்கனவே ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியில போலி டிக்கெட் அடிச்ச ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு பெரிய அரசியல் கட்சி மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு, அதோட முக்கிய நிர்வாகி தான் அந்த வேலையை பார்த்தாருலாம் சொல்றாங்க, அது போலீஸ் விசாரணை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுல இந்த போலி டிக்கெட் பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, படமே ரிலீஸ் ஆகல, இன்னும் 19 தான் படம் ரிலீஸ், ஒரு நாள் முன்னாடியே பிரீமியர் ஷோவா பண்ணலாமா, அது பெய்டு பிரீமியர் ஷோவா பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் வகுத்திருக்காங்க, அந்த வேலைகள் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த போலி டிக்கெட் பார்ட்டிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப திருநெல்வேலியில ஒரு தியேட்டர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிச்சிட்டானுங்க டிக்கெட் அடிச்சிட்டானுங்க, இந்த தேதியில இத்தனாம் தேதிக்கு 18ஆம் தேதி, அதாவது ஒரு நாள் முன்னாடியே பிரீமியர் ஷோ நாங்க போட போறோம், அதுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்ற மாதிரி டிக்கெட் அடிச்சுட்டு சீட் நம்பர் உட்பட எல்லாத்தையும் போட்டு பக்காவா டிக்கெட் மாதிரியே போட்டு அடிச்சு அதை வந்து கள்ள மார்க்கெட்ல பிளாக் டிக்கெட்ல வித்துட்டாங்க. தியேட்டர் நிர்வாகம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஏன்னா நாங்களே இன்னும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணல, அதுக்குள்ள நேரடா எவன அவன் கிளம்பி வந்ததுன்னு அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது வந்து சகஜமாயிருச்சுங்க. இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போலி டிக்கெட் அப்படின்றது இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில எங்கிருந்தோ பாக்கணும்னு சொல்லி ஆர்வமா வந்திருக்காங்க, அவங்கள ஒரு டிக்கெட்டோட விலை 7,000 ரூபாய் கொடுத்து 11 டிக்கெட் வாங்கியிருக்காங்க. கவுண்டர்லயே, கவுண்டர் வெளியில வாசல், கவுண்டர் வாசல்ல கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வெளியில யாரோ கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்வத்துல எவ்வளவு டிக்கெட் இருந்தாங்க அப்படிங்கன்னு சொல்லி 11 டிக்கெட் 7,000 ரூபாய் கிட்டத்தட்ட அப்ப கணக்கு போட்டு பாருங்களேன், 77,000 ரூபாய் கொடுத்து வாங்கின அடுத்த 10வது நிமிஷமா அந்த டிக்கெட் போலி டிக்கெட், கேட்டுக்குள்ள போனா உள்ள சேர்க்க மாட்டேங்குது, போலீஸ் விரட்டி விட்டுருது, போன் பண்ணி பேட்டா நான் ஒரிஜினல் தான் கொடுத்தேன், நீ வச்சிருக்கிறது போலின்னு எனக்கு எப்படி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு உள்டாவா போயிட்டு இருக்கு. நீங்க அந்த வீடியோலாம் வைரலா ஆனதை பார்த்திருப்பீங்க. இப்படி போலிகள் வந்து நாட்டில் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. போலி டிக்கெட் மூலமா ஒரு சம்பாதிக்கிற ஒரு கூட்டமும் இப்ப கிளம்பிருச்சு. இதுவும் லியோவுக்கு ஒரு பெரிய சிக்கலையும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்திருக்கு. இப்ப தியேட்டர் அசோசி இதுக்கு வந்து தயாரிப்பு நிர்வாகமோ இல்ல நடிகர் விஜயோ ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க எல்லாத்துக்கும் அவங்கள குறை சொன்னோம்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து தியேட்டர் அசோசியேஷன் எடுக்க வேண்டிய முடிவு. இந்த நேரத்திலேயாவது அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணணும்னா, இப்படி போலி டிக்கெட்டுகள் வருவதை தடுப்பதற்கு அவங்க கியூஆர் கோடு வச்சிருக்கா, நாங்க அதை பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புறோம்னு சொன்னா கூட
அந்த கவுண்டர்ல வெளியில நின்று விக்கிறாங்கல்ல பிளாக் டிக்கெட் விக்கிறாங்க, ரசிகர்கள் இதுல முடிவெடுக்கணும். நீங்க 1000 தான் இருந்தாலும் அந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும், முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கணும், ஆர்வத்தோடு போறவங்க கண்ணை மூடிக்கிட்டு கடிவாள கண்ட குதிரை மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஓடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஏமாத்திடுவான். நீங்க போறவ கவுண்டருக்கு வெளியில டிக்கெட் கிடைக்குதுன்னா அந்த டிக்கெட் உண்மையா போலியான டிக்கெட்டான்னு தெரியாமே காசை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு நாங்க டிக்கெட் வாங்கிட்டு எங்களை உள்ள உள்ளன்னு சொல்லி இதற்கெல்லாம் எல்லாத்துக்கும் எதுக்கு பிரச்சனை வந்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்றது, இப்படி கிளம்பி வந்துடுறது. இதுல தப்பு வந்து ரசிகர்கள் பண்றதுதான். நீங்க தெளிவாயிடுங்க, தியேட்டர் நிர்வாகம் தெளிவாயிடுங்க. போலி டிக்கெட் பிரச்சனை வராம தடுக்கணும்னா பல அதிரடிகளை இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. ரசிகர்கள் கவனமா இருங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம். பார்க்கலாம் என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது. இந்த இந்த பரபரப்பு அப்படியே போயிட்டு இருப்பது. இன்னைக்குதான் வந்து ஈவினிங் வந்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க, 3rd தேர்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க. அது வந்து குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு சாங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஃபேமிலியா ரசிக்கிற மாதிரி இருக்கும்ன்றாங்க. பார்க்கலாம் என்ன அந்த பாடல்கள் வரிகள்ல இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத. இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய ஷாக்கிங், இன்னொரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். அருண் விஜய் வந்து பாராட்டியிருக்காரு நம்ம மகிழ் திருமேனிய. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. உடனே மகிழ் திருமணினு டக்குனு உங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல என்ன ஓடனா, அப்போ அருண் விஜய் வந்து விடாமுயற்சியில் இருக்காரா அப்படின்னு ஒரு உங்களுக்கு யோசிப்பீங்க. இருந்தா என்ன தப்புன்னு நம்ம கேட்கறோம். ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதாவது என்னை அறிந்தால் படத்துல அஜித் கூட இவரு ஒரு வில்லன் வேற ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் பண்ணி அதுல இருந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே வந்துச்சு அருண் விஜய்க்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வணங்கான் அவர் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்காரு, பாலா கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் பெருசா எதிர்பார்ப்பு அருண் விஜய்க்கு இருக்கு. ஸோ இந்த கேப்ல மகிழ் திருமேனியை பாராட்டியிருக்காரு. மகிழ் திருமேனியும் நம்ம அருண் விஜயும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் என்ன பண்ணுவாருன்றது மகிழ் திருமேனி நல்லாவே தெரியும். அருண் விஜய் எப்படி நடிப்பாருன்றது அஜித்துக்கும் தெரியும். என்னப்பா சொல்ல வர கடைசியில் அப்படின்றீங்களா? இருந்தாலும் இருக்கலான்ற மாதிரி உங்களை மாதிரி நானும் ஆசையா தான் இருக்கேன். பார்க்கலாம் என்ன அடுத்த கட்ட நகர்வு நடக்குது அப்படின்றது. இப்படிதான் சூசகமா நிறைய தகவல்கள் வரும். இதுல எது உண்மை அப்படின்றது அந்த அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிக்கிற வரையும் காசிப்புகள் மட்டும்தான் கிளம்பி வரும். இப்படி பல காசிப்புகள் இண்டஸ்ட்ரிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குது. அஜர்பைஜான்ல ஷூட்டிங்ல தெம்பா விடாமுயற்சி வேகம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து இரட்டை வடம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல யார் யார் ஹீரோயின்கள் நடிக்கிறாங்கன்னு போட்டிருக்கோம். அடுத்து வேற ஏதாவது அப்டேட் வந்தா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.